உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்கள், நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிச்சார பலன்கள். குரு பகவானுடைய அதிச்சாரம் அப்படின்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது நாள் வரையில் மகர ராசியில் இருந்து வரக்கூடிய குரு துலாம் ராசிக்கு 4ஆம் இடமாகிய மகரத்தில் இருந்து வரக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தை நோக்கி கொஞ்சம் ஃபார்வேர்டா, கொஞ்சம் தன்னுடைய பயணத்துல, தன்னுடைய டிராவல்ல கொஞ்சம் ஸ்பீடு எடுத்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு திரும்பவும் பின்னோக்கி வரக்கூடியதுதான் இந்த அதிச்சாரம். ஸோ ஃபார்வேர்டா போகக்கூடியது அதிச்சாரம், அங்கிருந்து திரும்பியும் இயல்பு நிலைக்கு திரும்ப வருவது உங்களுக்கு வக்ரம். ஸோ இந்த அதிச்சாரம் எப்போ நடக்குது, அந்த டேட் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 தன்னுடைய அதிச்சார பயணத்தை தொடங்குகின்ற குரு கும்பராசிக்கு சென்று கும்பராசியுடைய டாப் மோஸ்ட் புரட்டாதி 3வது நட்சத்திரம் வரை தன்னுடைய அதிச்சார பயணத்தை முடித்து என்னைக்கு கம்ப்ளீட் பண்றாருங்கடாக்கா, ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை. ஸோ ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த குருவுடைய அதிச்சாரம். ஆல்மோஸ்ட் 72 days, இந்த 1.5 மாதங்கள் இந்த குருவுடைய அதிச்சாரம் நடைபெறுகிறது. ஓகே, இந்த துலாம் ராசிக்கு இந்த அதிச்சாரத்தால் என்ன நற்பலன்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 4ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் பார்வை இல்லாததனால துலாம் ராசிக்கு பற்பல துன்பங்கள் நிகழ்ந்திருக்கும். குரு பகவானுடைய அந்த அனுகிரகம் இல்லாததுனால, குருவுடைய பார்வை இல்லாததுனால குருவுடைய நன்மைகள் கிடைக்காம போயிருக்கும். பொதுவாக அதிகமா சிரமப்படுகின்ற ராசி அன்பர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவர்கள் துலாம் ராசி அன்பர்களாக இருப்பார்கள். நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய அரசியல்ல உயர்ந்த டாப் போஸ்டிங்ல இருந்தாலும் சரிதான், ஆனா துலாம் ராசியாக இருப்பீர்களே, ஆனால் அந்த கிரகம் உங்களை விட்டு வச்சிருக்காது என்பதுதான் உண்மை. அப்போ இந்த மாதிரி யாருமே ஒரு உண்மையை உடைச்சி உங்களுக்கு வெளிப்படையா ஒரு பிரசன்டேஷனை, ஒரு உண்மையான பலன்களை சொல்லுவார்களா என்று கேட்டால் உண்மையை சொல்லுவது இல்லை. துலாம் ராசி நீங்க சூப்பரா இருப்பீங்க, அருமையா இருப்பீங்க, ஏன்னா உங்களை பார்த்து நீங்க துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை முடிஞ்ச வரையில் அரசு அதிகாரிகளாகவும் அரசாங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களாகவும் அல்லது செப்பரேட்டாகவே ஒரு செல்ஃபிஷாகவே அவங்க ஒரு நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய, நல்ல ரேங்க்ல இருக்கக்கூடியவங்களாக இருப்பார்கள். அப்போ அவங்களை போய் நாம ஏன் மனசை கஷ்டப்படுத்த அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வெளிமட்டமா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா உங்க உண்மை தெரியாதனால துலாம் ராசி என்பவர்கள் அதை கேட்டு நற்பலன்கள் நற்பலன்கள் அப்படின்னு கேட்டே இருந்தீங்க. ஆனா உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் துலாம் ராசி அன்பர்களே, கடந்த ஒரு 2-3 வருடங்களாகவே உங்களுக்கு நேரம் சரியில்லை என்பதுதான் உண்மை. சரி, அப்போ இந்த குருவுடைய அதிச்சாரத்தினாலே துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 4ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். அப்ப உங்க ராசிக்கு 5க்கு செல்லுகின்ற குரு பகவான் 9 திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. குருக்கு உங்களுடைய ராசி பாக்யஸ்தானமாக மாறிவிடுகிறது. 5-9ஆக அமருகின்ற குருவால் உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைக்க இருக்கின்றது துலாம் ராசி நேயர்களே. அது என்ன மாதிரியான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல தொழில்துறை. ஸோ தொழில்துறையை பொறுத்தவரை நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது பிசினஸா இருக்கலாம், அல்லது ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம், ஷோரூம்ஸா இருக்கலாம், 2-வீலர் ஷோரூம், கார் ஷோரூமா இருக்கலாம், அல்லது டெக்ஸ்டைலா இருக்கலாம், கோல்டு பிசினஸா இருக்கலாம், ஹோல்சேலா இருக்கலாம், கம்பெனிஸா இருக்கலாம், ஆஃபீஸா இருக்கலாம், பெரிய ஃபேக்டரியா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஒரு தனிநபர் வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கலாம். ஸோ அதே போல எந்த பிசினஸ், எந்த தொழில் நீங்க செய்பவராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி நேயர்களே, உங்க தொழில இருந்து வரக்கூடிய தடைகள் விலகக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த அதிச்சார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். துலாம் ராசி என்பதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்கா கடக்கடை கடக்கடன்னு என்ன மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிருவோம். சார் எனக்கு அங்கே 5 கோடி ரூபாய் கடன் இருக்குது, இங்கே 2 கோடி ரூபாய் இருக்குது, அவர் வந்து எனக்கு காசு தரணும் சார், இவனுக்கு தரவே இல்லை சார், நான் ஏமாத்துறேன் இப்படின்னு உங்களுடைய குறைகளை எல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டா போகிறோம், கடக்கடைன்னு அவங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம், அது பணம் பிரச்சனையாக இருக்கலாம், ஃபண்டு டிமாண்டாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், வம்பு வழக்குகள் ப்ராப்ளம், பினாமி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இன்னும் போஸ்டிங் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், பதவி அந்தஸ்து சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், கணவன் மனைவி எனி ப்ராப்ளம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் குறைப்பதற்காகவே இந்த அதிச்சார குரு நான் சாமியா பார்த்து உங்க துலாம் ராசிக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்வாரா அப்படின்னு கேட்டா, ஒரு நன்மையை கிரகம் உங்களுக்கு செய்கிறது. அதுதான் சுபத்துவமான முழுமையான சுபத்துவம் பெற்ற குரு பகவான். இந்த 5-9 தொடர்பு வருகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், இந்த ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், உங்க தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அல்லது சற்றே குறைப்பதற்கு இந்த அதிச்சார குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிராவல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் எப்படி இருக்கும், கார்கோ எப்படி இருக்கும்னாக்கா, உண்மையிலேயே இந்த அதிச்சார குருவுக்கு அப்புறம் ஏப்ரல் 5லிருந்து ஜூன் 16 வரையிலும் உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் துலாம் ராசி நேயர்களே. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சு அல்ல ஒரு 8 ரூபாயாவது நீங்கள் பழைய கடனை அடைக்கணும்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு கடன் சுமைகள் இருக்கும், நீங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கிகள் இருக்கும். அப்போ உங்களுக்கு எப்போ பணம் கைக்கு வருது, பணமே கைக்கு வரலை, உங்களை அப்படி கட்டி போட்ட மாதிரி இருக்குது, உங்களுக்கு தடைகளை ஏற்பட்ட மாதிரி இருக்குது, தொழிலில் மந்தமாக இருக்க மாதிரி இருக்குது, அப்போ அடுத்து எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கு. இதுதான் உங்களுடைய சூழ்நிலையாக இருந்து வருகிறது. இதை மாற்றி தருவதற்கான வாய்ப்பை இங்கே குரு பகவான் அதிச்சாரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்போ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் ஆகட்டும், வெளிநாட்டில இருந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல கார்கோ லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரோட் கார்கோ டிராவல்ஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருகிறார். தொழில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், கடன் பிரச்சனைகள் குறையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள், அரசியலை பொறுத்தவரையிலே துலாம் ராசி என்பர்களே இதுதான் உங்களுக்கான நேரம். இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லைங்கிற வார்த்தைக்கு இணங்க துலாம் ராசி என்பர்களே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க இந்த குருவுடைய அதிச்சாரம் உங்களுக்கு ஒரு நல்ல நற்பலன்களை, ஒரு அருமையான சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்குது. உங்களை சார்ந்தவர்கள் வெற்றி பெற முடியுதோ இல்லையே, நீங்கள் வெற்றி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒருத்தராவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இங்கே உள்ளது. நாம் சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலனாகும். இது தனிப்பட்ட நபருக்கு பொருந்தாது. தனிப்பட்ட நபருக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான், உங்களுடைய பர்சனல் அரசுக்கு போச்சு தான் உங்களுக்கு துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஆகவே இந்த அரசியலை பொறுத்தவரையிலே துலாம் ராசி நேயர்களே இந்த குருவுடைய அதிச்சார நேரத்தில் தான் அங்கே எலெக்ஷன் நடக்குது, கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அதிச்சார குரு எப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரோ, சப்போர்ட் பண்ற டைம்ல எலெக்ஷன் நடக்குது. அப்போ இந்த சப்போர்ட்டை வச்சே நீங்க வந்து வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நான் என்னை சார்ந்து எல்லாரும் நான் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறத விட நான் வெற்றி பெறணும், கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்து வெற்றி பெறுவீர்களே, ஆனால் உங்களால் சாதிக்க முடியும் என்பதை நீங்க மறந்து விடாதீர்கள். ஆனால் அதுக்கான பிராயச்சித்த பரிகாரங்கள் சரிவர உண்மையான பிராயச்சித்தங்கள் நீங்க 1000 பேரை நீங்க போய் பார்த்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய உண்மையான பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை மனசுல நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். சோ அரசியலை பொறுத்தவரையில் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான வாய்ப்பு. அடுத்தபடியா சினிமா துறை, சினிமாவை பொறுத்தவரையிலே நல்ல பணவரவுகள் இருக்கும், தடைகள் விலகும், உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், கடன் பிரச்சனைகளாகட்டும், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அதே போல நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய தொழில் தடைகள், அதே போல உங்களுக்கு நீண்ட நாட்களாக வெளிவர முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாமே வந்து குறைவக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார் குரு பகவான். அதே போல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளமா இருக்கலாம், அந்த பணம் ஒரு ஃபண்டு டிமாண்டு இதெல்லாம் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க ஏதாவது முதலீடு போடுவதாக இருந்தால் ஸோ அந்த இடத்துல மட்டும் ஒரு டிஸ்கஷன் வச்சு ஒரு அட்வைஸ் கேட்டு உங்களோட ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பை தரும். சினிமா துறையை பொறுத்தவரையில நன்மையை செய்யும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் பில்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லேண்ட் பிஸ்னஸ் ப்ளஸ் வந்து ரியல் எஸ்டேட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள். So, இவங்களை பொறுத்தவரை டெண்டர் ஆகட்டும், பில்டராக இருக்கட்டும், அந்த ப்ளூ மெட்டல்ஸாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா கவர்மெண்ட்டோட லைசன்ஸ் வாங்கணும், கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வாங்கணும், கவர்மெண்ட்டோட பர்மிட் வாங்கணும், லைசன்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும். இல்லை கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதிகாரிகள், அரசு அதிகாரியுடைய பர்மிஷன் தேவைப்படும். ஸோ இதில் நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் இருந்திருக்கும். உங்கள் பொதுவாகவே இது எல்லாமே பூமி சார்ந்த தொழில், டெண்டராக இருந்தாலும் சரிதான், பில்டராக இருந்தாலும் சரிதான், லேண்டாக இருந்தாலும் சரிதான், ப்ளூ, இதெல்லாமே பூமி சார்ந்த தொழில்கள். அப்போ அங்கே இடதோஷங்கள் இருக்கலாம், கன்னிதோஷங்கள் இருக்கலாம், இடுதோஷங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய தோஷங்களை வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம். நீங்கள் அந்த தொழில் உங்கள் சார்ந்த தொழிலே பக்தி மயமானது, தெய்வசக்தி இருந்தால் மட்டும்தான், ஒரு இறையாற்றல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய அந்த பிஸ்னஸை சிறப்பாக செய்யவே முடியும். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் ஒரு பிஸ்னஸை பண்ணுறீங்கனாக்கா அதுக்கு இந்த இடுதோஷங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அல்லது ஒரு மனசில் பயம், தொழில் போட்டிகள், எதிரிகள் நமக்கு ஏதாவது செஞ்சுருப்பாங்களா, இடுதோஷங்கள் அல்லது இடுதோஷங்கள் ஏதாவது இருக்குமா, அந்த மாதிரி பிரச்சனைகளாக கூட இருக்குமே. ஆனால் அதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பை பொறுத்தவரை தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், துலாம் ராசினியர்களே இந்த குரு அதிச்சாரத்திலே உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நல்ல ஒரு ரேங்க்கில் இருக்கணும், நான் ஒரு ஹையர் ரேங்க்கில் போகணும்னு ஆசைப்பட்றேன் சாமி அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரேங்க்கு, நீங்கள் கேட்கக்கூடிய சேலரி, இது நீங்கள் கேட்கக்கூடிய கம்பெனி, நினச்சது சாதிக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஃபேமிலி, இந்த மூணு செக்ஷனுமே, இந்த மூணு செக்டருமே சிறப்பானதாக இருக்கும். ஃபேமிலியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், திருமண யோகம் இருக்கும், குழந்தை பாக்கியமும் கைகூடும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே துலாம் ராசியினர்களே அதிக அதிக சண்டை சச்சரவுகள் இருக்கும், வீண் வம்பு வழக்குகள் இருக்கும், கோர்ட் கேஸ் இருக்கலாம், கம்ப்ளைண்ட் இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் 4 பேர் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கலாம், கோச்சின் போகிறது இருக்கலாம், பிடிவாதங்கள் இருக்கலாம். ஸோ ஏதேனும் ஒன்று கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே துலாம் ராசி நண்பர்களே, இந்த அதிச்சார குரு 1-9 பாக்கியஸ்தானத்தை ஏற்படுத்துகிறால துலாம் ராசிக்கு நல்ல நற்பலன்களை தருகிறார். ஆகையினால துலாம் ராசிக்கு குருவுடைய அதிச்சார பலன்கள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்றைய தினம் நீங்கள் என் துலாம் ராசியாக ஸ்பெசிஃபிக்காக துலாம் ராசிக்காக உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும், துலாம் ராசிக்காக உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதற்கு, கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வம்பு வழக்காக இருக்கலாம், கோர்ட் கேஸாக இருக்கலாம், டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், பினாமி ப்ராப்ளமாக இருக்கலாம், ப்ளஸ் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பிள்ளை எந்த ஸ்ட்ரகிளிங், எந்த விதமான பிரச்சனையாக, உங்கள் ஆஃபீஸுடைய முன்னேற்றமாக இருக்கலாம், தொழில் முன்னேற்றங்கள், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு குருவுடைய அதிச்சார பயிற்சி பிராயச்சித்த ஹோமத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஸோ அந்த ஏப்ரல் 11ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த பிராயச்சித்த ஹோமத்தில் உங்களுடைய ஆஃபீஸ்க்காகவோ, உங்கள் கம்பெனிக்காகவோ, அல்லது உங்களுடைய இண்டிவிஜுவல் நேமுக்காகவோ நீங்கள் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஃபோன் செய்து அந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு ஹோமத்தில் பங்கு பெற்று அதிச்சார குருவுடைய சுப பலன்களை, நற்பலன்களை பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆரோஸ்கோப் அது சம்பந்தமான சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஸோ நீங்கள் ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறோம், உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வழிகள் காட்டுறோம், சரியான வழிகாட்டுறோம். ஸோ அந்த சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஜாதகம் சார்ந்து மட்டும் அல்லாது, உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும், அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள், அது எந்த விதமான பரிகாரங்களாக இருக்கலாம், ஹோமங்களாக இருக்கலாம், ஆலய வழிபாடுகளாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் கனடாவில் இருக்காரு, திருநள்ளாறு கோவிலில் ஒரு பூஜை பண்ணணும், அல்லது ராமேஸ்வரத்தில் ஹோமம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது விருப்பப்படுவீர்களே. ஆனால் ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பரிகாரங்களாக இருந்தாலும், நாங்கள் இங்கே உட்கார்ந்த இடத்துல இது ஆன்லைனில் உங்களுக்கு அதை நாங்கள் செய்து காட்டுகிறோம். ஸோ நாங்கள் அந்த பரிகார ஹோமங்களும் பரிகார பூஜைகளும் சர்வீஸ் பண்ணுறோம். அதை விட பெஸ்ட் இன்னோட ஒரு படி மேலே போயிட்டு ஆலய கும்பாபிஷேகங்கள். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களுக்கும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்பமாக நடத்தி தருகிறோம். அதே போல் எல்லா விதமான ஹோமங்கள், திருமணங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லாம் அந்த மாதிரி சர்வீஸும் நல்லாவே செய்துகிட்டு இருக்கிறோம். ஸோ தேவையுடைய அன்பர்கள் நிச்சயமாக அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுக்கான அது அதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலே ஆலய கும்பாபிஷேகம் பண்ணுறோம், பரிகாரங்கள் பண்ணுறோம், திருமணங்கள் நடத்துகிறோம், இது எல்லாமே ஓகே தான். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய வாழ்நாள் லட்சியமாக உள்ளது. இந்த ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட், வாராகி ட்ரஸ்ட், அது அந்த ட்ரஸ்ட்டுக்காக வாராகி ஆலயம், வாராகி பீடம் கட்டுவதற்கும் சிவசக்தி பீடம் கட்டுவதற்கும் இடங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, உங்களுக்கு அந்த ஆலயம் நீங்கள் தரக்கூடிய இடத்துல அமையுமே, ஆனால் வாராகி அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பாலே ஆனால் நிச்சயமாக பூர்வ புண்ணியம் 7 தலைமுறைக்கும் உங்களை அது காக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதி விரைவில் வாராகி அம்மனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.